கோவையில் வீட்டுமனை பட்டா கேட்டு 300க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கடந்த 2007 திமுக ஆட்சியின் போது கோவை வின்சென்ட் ரோடு பகுதியில் ஹவுசிங் யூனிட் கட்டிடமானது பூமிக்குள் புதையுண்டு பெரும் விபத்துக்குள்ளானதில் அங்கு வசித்து வந்த 350 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் அன்றிலிருந்து இன்று வரை, அதாவது 15 ஆண்டுகளாக மாற்று இடம் கொடுக்கப்படாமல் இருப்பிடமின்றி வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குடும்பத்தினருடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பி.ஆர். நடராஜன் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன், 15 வருடங்களாக வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து சிரமப்பட்டு வரும் மக்களுக்கு உடனடியாக மாநில அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக மாற்று வீடு ஒதுக்கி உதவிட வேண்டும் என்று மாநில அரசிடம் கேட்டுக்கொண்டார். குழந்தைகள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.